வெல்கம் டு அருண் அகாடமி சேனல் ஸோ இன்றைக்கி பாலிட்டி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிடரிஸ் ஒன்றியம் மற்றும் அதன் பகுதிகள் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் ஒன்றியம் அதன் பகுதிகள் பற்றி ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் பார்த்தோம் ஃபசல் அலி கமிஷன்ஸ் வரைக்கும் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அப்போ ஃபசல் அலி கமிஷனுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுங்கள் ரொம்ப உன்னிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இந்த கிளாஸ் வந்து கொஸ்டின் ஏரியாக்கள் அதிகம் வரக்கூடிய கிளாஸ் ஒன்றுலேருந்து ரெண்டு கொஸ்டின் வந்து இந்த பகுதி இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதியில் மட்டுமே வந்துடும் ஒன்றுலேருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேவா ஸோ க்ளீனாக பாருங்கள் இப்போ பாருங்கள் டெரிட்டரிஸ் இன் நைன்டீன் ஃபிஃப்டி டெரிட்டரிஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஒரு ஏரியா அவ்வளோதான் ஓகேங்களா ஒரு ஏரியா இந்தியாவினுடைய ஒரு ஏரியா ஸோ அப்போது இந்தியாவை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எத்தனையாக பிரிச்சுருந்தாங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஏ பகுதி ஏன்னு ஒரு சில மாநிலங்களை பிரிச்சிட்டாங்க ஓகேவா என்னென்ன அஸ்ஸாம் பீகார் பாம்பே மத்திய பிரதேஷ் மட்ராஸ் ஒரிசா பஞ்சாப் யுனைடட் ப்ராவின்ஸ் வெஸ்ட் பெங்கால் ஸோ அப்படின்ட்டு பிரிச்சிட்டாங்க ஓகேவா இந்த யுனைடட் ப்ராவின்ஸ்லாம் என்னங்கிறதுலாம் அப்புறம் சொல்கிறேன் ஓகேவா இப்போதைக்கு பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது விஷயங்களை வந்து ஒம்பது பகுதிகளை வந்து பிரிச்சிட்டாங்க அதாவது இந்த யுனைடட் ப்ராவின்ஸுக்கு நடுவில் ஒரு கமா வரும் ஓகேவா ஸோ யுனைடெட் ப்ராவின்ஸ் வேறு வெஸ்ட் பெங்கால் வேறு ஸோ இப்போ உத்தரப்பிரதேஷ் அப்புடின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து அப்போது யுனைடட் ப்ராவின்ஸ் அப்படின்ட்டு அப்படின்ற பேர்ல இருந்தது ஓகேவா ஸோ யுனைடெட் ப்ராவிண்ட்ஸ் எப்போ வந்து உத்தரப்பிரதேசம் மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஐக்கிய நாடுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த அசாமு பீகார் பாம்பே வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் ஒம்பது பகுதிகள் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து இந்திய மாகாணங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டது ஓகேவா இது வந்து இந்திய மாகாணங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டது என்னென்ன மாநிலங்கிறத சும்மா ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க இதிலேருந்து கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி ஆனால் என்னென்ன மாநிலங்கள் வந்து அப்போ வந்து இந்திய மாகாணங்களாக இருந்ததுங்கிறத பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் பார்ட் பி பார்ட் பியில் பாருங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரு ஹைதராபாத் இது எல்லாமே வந்து பிரச்சினைக்குரிய ஏரியாக்கள் ஓகேவா ராஜஸ்தான் கொச்சின் ட்ரிவான் கோர் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைக்குரிய பகுதிகள் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இணைந்த பகுதிகள் அதாவது இந்தியாவில் தான் இருந்தது ஆனால் இந்தியா கூட இல்லை ஸோ இப்போ அதுக்கப்புறமேட்டு இந்தியா கூட இணைந்த பகுதிகள் இதெல்லாம் ஓகேவா ஸோ இது அடுத்து பாருங்கள் பார்ட் சி என்னன்னு பார்ட் சி பாருங்க அஜ்மீர் போபல் மணிப்பூர் திரிபுரா ஹிமாச்சல் பிரதேஷ் டெல்லி இந்த பகுதிகளெலாம் என்னவாக இருக்கும் இது பார்ட்டு சீல கொடுத்த ஏரியா ஸோ என்ன அப்படின்னா மத்திய அரசின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் உள்ள பகுதிகள் ஓகேங்களா ஸோ இப்போ என்னென்னா டைரக்ட் கண்ட்ரோல் இப்போ இந்த மாதிரி இந்த மான் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து மத்திய அரசு வந்து டைரக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கும் ஓகேவா ஸோ அடுத்து பாருங்க பார்ட்டு டி அந்த மானன் நிக்கோபார் தீவுகள் இதை மட்டும் தனியாக தூக்கி பார்ட் டீல வச்சுட்டாங்க ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நமக்கு வந்து தீவுகள் வந்து நமக்கு தீவுகள் இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ இப்போ ஆனால் வந்து ஆரம்ப காலத்தில் அதே மாதிரி இந்தியாவின் முதல் ஒன்றிய பிரதேசம் அந்தமான நிக்கோபார் தான் சரிங்களா ஸோ இப்போ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அது எந்த லிஸ்ட்டில் சேர்த்துன்னே தெரில ஸோ அப்போ அதனால பார்ட் டி அப்படிங்கிற லிஸ்ட்டில் சேர்த்திட்டாங்க ஓகேவா இப்போ அடுத்து பாருங்கள் இதோட தமிழாக்கம் பாருங்கள் ஸோ இதில் கிளியராக இருக்கும் ஓகேவா பார்ட்டு பகுதி ஏபிசிடின்னு பிரிச்சுட்டாங்க ஸோ இதில் தமிழாக்கம் இங்கிலீஷ் இங்கிலீஷில் புரியல தமிழ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தமிழாக்கம் ஓகேவா வேணும் அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணி இதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா பாருங்கள் பார்ட் ஏங்கிறது என்னது இந்தி மாகாணங்கள் ஒன்பது இருக்குது பார்ட் பி அப்படிங்கிறது என்னது இந்தியாவில் இணைந்த பகுதிகள் அதுவும் ஒன்பது இருக்குது அதுக்கப்புறம் பத்து எதுங்க பத்து மத்திய அரசின் நேரடி ஆட்சியின் கீழ் வர்றது பத்து இருக்குது அப்புறம் பார்ட் டீல ஒன்று ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு பேராக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படி கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருமளவில் வராது ஆனால் எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படிங்கிற எண்ணிக்கையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேப்பா பார்ட் ஏல எத்தனை மாநில மாநிலங்களை பற்றி சொல்கிறாங்க எத்தனை மாகாணங்களை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்பது பார்ட் பியில் ஒன்பது பார்ட் சியில் பத்து பார்ட் டியில் ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டு டீயில வந்து எந்த ஒரு ஏரியா எந்த ஒரு பகுதியை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கொஸ்டின் வந்து ஆப்ஷன் வந்து அந்தமான் நிக்கோபார் தத்ரா டாமன் யூ அதுக்கப்புறம் லட்சத்தீவுகள் அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடும் ஓகேவா அந்தமான் நிக்கோபாரா லட்சத்தீவுகளான்னு கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்புறம் பார்ட்டு சி பி இந்த மூணுத்துக்கும் எண்ணிக்கையை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஓகேவா தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன் தெளிவாக பார்த்துக்கோங்க இப்போ அடுத்து பாருங்கள் பார்ட்டியே ஏ எதை பற்றி பேசிச்சு நான் சொன்னதும் உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துருக்கேன் ஓகேவா பார்ட் ஏல இருந்த பகுதிகள் இந்திய மாகாணங்கள் அப்படின்னும் பார்ட்டு பியில் உள்ள பகுதிகள் இந்தியாவில் இணைந்த பகுதிகள் ஓகேவா இந்தியாவில் தான் இருந்தது ஆனால் இந்தியா கூட இல்லை ஓகேவா அடுத்து பாருங்கள் பார்ட்டு சியில் மத்திய அரசின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் உள்ள பகுதிகள் அதெல்லாம் ஓகேவா இப்போ அடுத்து கடைசி டி வந்து அந்தமானன் நிக்கோபார் ஓகேங்களா ரைட் இப்போது இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இப்படி தாங்க இந்தியாவை பிரிச்சுருந்தாங்க ஓகேவா ஸோ இப்படித்தான் பிரிச்சுருந்தாங்க நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி இருபத்தெட்டு மாநிலம் எட்டு ஒன்றிய பிரதேசம்லாம் அப்போ இல்லை இப்படி தான் பிரிச்சிருந்தாங்க இன்னும் குழந்தை இன்னும் கூட உங்களுக்கு கிளியரா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் மன்னர் மாகாணங்கள் அப்படின்னு இருந்ததுலையா நம்ம வந்து ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லலாம் பார்த்துருப்போம் இந்த சை ஹிஸ்ட்ரி சைலண்ட் ஃபீச்சர் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு பார்க்கும்போது அதில் வந்து சொல்லியிருப்போம் மன்னர் மாகாணங்கள்லாம் இருந்தது அப்படின்ட்டு என்ன அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை பார்த்தீங்கன்னா ராஜா ஹரிசிங் அப்படிங்கிற ஒரு ஆண்டார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சிக்கிமை பார்த்தீங்கன்னா சொகியல் அப்படிங்கிற ஒரு ஆண்டிருந்தாரு அப்படின்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ அப்போது அந்த ஏரியாவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மன்னர்களே தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க சரிங்களா இப்போ தான் அதை வந்து எடுத்துட்டாங்க ஸோ அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இப்படி பிரிச்சிருந்தாங்களா அப்புறமேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஜாயிண்ட் இந்தியான் ஜாயிண்ட் இந்தியா அதாவது என்ன அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னா மன்னர் மாகாணங்கள் ஓகேங்களா எல்லா மன்னர் மாகாணங்களும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியா கூட சேர்ந்துட்டாங்க ஆனால் மூணு பேர் மட்டும் சேர மறுத்துட்டு இருந்தாங்க அனைத்து மன்னர் மாகாணங்களும் இந்தியாவுடன் என்ன ஆயிடுச்சுங்க இணைஞ்சிட்டாங்க ஆனால் ஹைதராபாத் இணையில இன்னொன்று என்னது ஜனாகர் சேரில் அடுத்து பாருங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேரில் ஸோ இப்போ ஏன் சேரல அப்படின்னா அவங்க வந்து நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம் அப்படின்னு அங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலைவாதிகள் அரசியல்வாதிகள் வந்து சொன்னாங்க ஆனால் மக்கள் வந்து இந்தியா கூட நம்ம இணைஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்பட்டாங்க ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹைதராபாத்தை போலீஸ் நடவடிக்கையின் மூலம் இந்தியாவில் இணைச்சிக்கிட்டாங்க அதே மாதிரி ஜனாகரை வந்து ரெஃபரண்டம்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னா பொது வாக்கெடுப்பு எடுத்து சேர்த்துக்கிட்டாங்க அடுத்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் பதவி ஏற்றல் மூலம் அசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூலியமாக சேர்த்துக்கிட்டாங்க ஓகேங்களா இப்போ என்னது பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் டி இந்த நாலு இல்லாமல் மூணு மன்னர் மாகாணங்கள் சேராமல் இருந்தது ஸோ அதையும் இந்தியா கூட சேர்த்துக்கிட்டாங்க ஓகேங்களா ஹைதராபாத் ஜனாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் அடுத்து பாருங்கள் இப்போ இப்படி போயிட்டு இருந்தது ஓகேவா ஆனாலும் கூட இந்தியாவில் ஒரு கிளியரான ஒரு பகுதி வேற்று வேறுபாடுகள் இன்னும் கொடுக்கல இன்னும் தேவைப்பட்டுச்சு ஓகேங்களா இன்னும் கிளியராகவே அது அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லையும் சரி அதே மாதிரி மொழிவழி மாநிலமாகவும் சரி கிளியராக பிரித்த மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே அது இன்னி வரைக்குமே இந்த பிரச்சனை வந்து நீடிச்சு தான் போயிட்ருக்கு ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா அதனால தான் ஆந்திர பிரதேஷ் முதல்ல வந்து மொழிவழி மாநிலமாக பிரிக்கிறதுக்கான காரணமாகவே இருந்த ஆந்திர பிரதேஷ் வந்து இப்போ ரீசண்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினாலில் தெலுங்கானா வந்து ஆந்திர பிரதேஷ்லேருந்து பிரிஞ்சுது இல்லைங்களா ஸோ இப்போ அந்த மாதிரியான பிரச்சனை போயிட்டே தான் இருந்தது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நாலு பகுதியாக பிரித்து எல்லாம் கொடுத்தாலும் கூட மக்களுக்கு திருப்தி இல்லை ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சட்டம் போடுறாங்க என்ன அப்படின்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்டு மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறாங்க அது எப்போ போடுறாங்க அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் இதன் பிரகாரம் பதினாறு மாநிலங்கள் மூன்று மத்திய நிர்வாக பகுதிகளாக இருந்தன ஸோ இப்போ நமக்கு யூஸ்வலாகவே தெரியும் என்ன அப்படின்னா மாநிலங்களை மாநிலங்களே நிர்வகிக்கும் மத்திய நிர்வாகம் அப்படின்னா இன்னொரு பேர் இதுக்கு என்ன அப்படின்னா யூனியன் டெரிட்டரி ஒன்றிய பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒன்றிய பிரதேசம் யூனியன் டெரிட்டரி அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது யூனியன் டெரிட்டரினா என்ன அப்படின்னா டைரக்டாக மத்திய அரசாங்கமே அதை வந்து நிர்வகிக்கும் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் ஆளு பாண்டிச்சேரின்னு இல்லை எல்லா ஒன்றிய பிரதேசம் முக்கால்வாசி ஒன்றிய பிரதேசத்துக்கும் ஆளுநர் தான் அதிக அதிகாரம் கொண்டவராக இருப்பார் ஓகேங்களா முதலமைச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பார் இப்போ பாண்டிச்சேரி டெல்லியிலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆளுநர்களுக்கு தான் அதிக அதிகாரம் ஆளுநர் யாரால் யாரால் நியமிக்கப்படுகிறார்கள் எஸ் மத்திய அரசால் நியமிக்கப்படுகிறார்கள் ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான் ஆளுநர் அதெல்லாம் வந்து இன்னும் வந்து கவர்னரை பத்தி படிக்கும்போது நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆனா மாநிலங்களில் இப்ப தமிழ்நாட்டில் ஆளுநரை விட முதலமைச்சருக்கு தான் அதிக அதிகாரம் ஆனா மா பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் அந்த கணக்கு கிடையாது இல்லையா ஆளுநருக்கு தான் அதிக அதிகாரம் ஸோ இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் பதினாறு மாநிலங்கள் மூன்று மத்திய நிர்வாக பகுதிகள் இருந்தது ஓகேவா மொத்தமாக பத்தொம்போதாக பிரிச்சிட்டாங்க இப்போ அடுத்து பாருங்கள் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அதன் மூலிமா என்ன நடந்தது பாருங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ எல்லாமே சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வருவாங்கல்ல இது ஏழாவது சட்ட திருத்தமாக கருதப்பட்டது ஸோ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து எத்தனாவது சட்ட திருத்தம்ங்க ஏழாவது சட்ட திருத்தம் ஏன் இது சட்ட திருத்தம்னு சொல்கிறீங்க சார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே நம்ம பிரிச்சிட்டோம் பிரித்து தான் ஒரு சட்டம் கொண்டு வந்தோம் இல்லையா ஸோ இப்போ அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அது வந்து ஏழாவது சட்ட திருத்தமாக வருது அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க பார்ட்டி ஏ பி சி டி வாஷ் அபாலிஷ் நீக்கப்பட்டது ஓகேங்களா அந்த ப்ராசஸ்லாம் வேண்டாம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுங்க பார்ட்டி ஏபிசியெலாம் வேண்டாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீக்கிட்டாங்க அப்புறம் என்னாச்சு ஏற்கனவே பத்தொம்போது இருந்தது மொத்தமாக பத்தொம்போது தான் இந்தியா பிரிச்சிருந்தாங்க இப்போ பாருங்கள் சம் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் வேறு மஞ்சடு ஒரு சில ஏரியாக்களை வந்து ஒன்றாக்கிட்டாங்க ஓகேங்களா இன்னும் சில இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சில ஏரியாக்களை உருவாக்குனாங்க அதான் பாருங்க சில மாநிலங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு சில மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது ஓகேவா என்னென்ன மாநிலங்களை ஒன்று என்னென்ன மாநிலங்களை பிரிச்சாங்க அப்படிங்கறதா இருந்தது இல்லையா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பதினாலு மாநிலங்கள் ஆறு ஒன்றிய பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னு கிளியரா பாருங்க நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இது ஒரு எக்ஸாம் ஏரியா கொஸ்டின் ஏரியா இப்ப பாருங்க எந்த உருவாக்கப்பட்டது ஓகேங்களா பதினாலு மாநிலம் ஆறு ஒன்றிய பிரதேசம் எந்த தேதியில உருவாக்கப்பட்டுச்சு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது இன்னும் கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எத்தனை மாநிலம் இருந்தது எத்தனை ஒன்றிய பிரதேசம் இருந்ததுன்னு கேட்கலாம் ஓகேவா எத்தனை ஸ்டேட்ஸ் இருந்தது எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தது அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால இதை கிளியரா பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஸோ இதுக்கு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடி எத்தனை இருந்ததுங்க சிக்ஸ்டீன் பிளஸ் த்ரீ பதினாறு மாநிலம் மூன்று ஒன்றிய பிரதேசம் இருந்தது அதை கூட கொஸ்டினாக கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அதெல்லாமே கிளியராக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் கிரியேட்டட் ஆஃப்டர் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ ஒரு ஒரு கிளியரான ஒரு வியூ பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட்டு டியாக பிரிச்சுருந்தாங்க ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலியமாக இந்த பா இந்த பகுதியெல்லாம் எடுத்துட்டாங்க பார்ட்டெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டாங்க அதுக்கு பகுதியெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது எத்தனை இருந்தது அப்படின்னா பதினாறு ப்ளஸ் மூணு இருந்தது பதினாறு மாநிலம் மூணு ஒன்றிய பிரதேசம் இருந்தது ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அதை எடுத்துட்டு மாநிலங்களை மறுசீரமைப்பு பண்ணி பதினாலு மாநிலங்கள் ஆறு ஒன்றிய பிரதேசங்கள் இருந்தது ஓகேங்களா ஸோ இப்போது நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் என்னென்ன மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத இன் டீட்டெயில்டாக பார்க்கலாம் சரி இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா கண்டிப்பாக கொஸ்டின் ஏரியா ஓகேவா கண்டிப்பாக கேள்விகள் வரலாம் அதனால் ரொம்ப கிளியராக பாருங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட மாநிலம் வந்து மகாராஷ்டிரா குஜராத் தான் சரிங்களா எப்போ உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் உருவாக்குனாங்க ஸோ இப்போ இதோட கதையை மட்டும் ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் பாம்பே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டு மாநிலமாக பிரிக்கப்பட்டது ஓகேவா என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா குஜராத் மராத்தி பேசுகிறவங்க மகாராஷ்ட்ரானும் குஜராத்தி மொழி பேசுறவங்க குஜராத்துனும் பிரிச்சிட்டாங்க சரிங்களா அப்போ பாருங்க பதினைந்தாவது மாநிலம் என்னது குஜராத் பதினாறாவது மாநிலம் என்னது மகாராஷ்டிரா ஸோ இதுதான் மகாராஷ்டிராவும் குஜராத்தும் எந்த மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டதுன்னு கேட்டால் பாம்பே பாம்பே ரெண்டா பிரிக்கப்பட்டது என்ன மாநிலங்கள்னு கேட்டால் மகாராஷ்டிரா குஜராத் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இது மட்டும்தான் தான் நீங்கள் கொஸ்டினுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இது உருவாக்கிட்டாங்களா அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு தத்ரான் நகரவேலி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஒரு ஒன்றிய பிரதேசம் ஒன்று உருவாக்குறாங்க இல்லையா ஸோ தத்ரா நகரவேலி டாமன் டையோ ரெண்டும் இப்போ ஒன்றாக்கிட்டாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபது ஜான்வரி இருபத்தாறு போன கிளாஸில் சொல்லியிருப்பேன் ஓகேவா ஸோ அது அதுக்கு முன்னாடி எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா ஸோ ரெண்டு பேர்த்துக்கிட்டு இருந்து நம்ம நிலத்தை வாங்கியிருப்போம் ஸோ அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர் பிரான்சியர் ஸோ போர்ச்சுகீஸ் ஃப்ரெஞ்ச் இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்டேருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா நிலம் வாங்கியிருப்போம் ஓகேவா நிலம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி கொடுத்து வாங்கியிருப்போம் ஏன்னா ஒன்றிய பிரதேசங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு இருந்தால் வாங்கியிருப்போம் அதை பற்றி கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு டவுட் எங்கே வருது அப்படின்னா வாங்கினோமா வாங்கணுமா இருந்து வாங்கணுமா அதுதான் டவுட் ஓகேவா அதை கொஞ்சம் கொஞ்சம் க்ளியராக பார்த்துக்கணும் இப்போ பாருங்களேன் தத்ரா நகர வேலி வந்து யாருக்கிட்டேருந்து வாங்கியிருப்போம் அப்படின்னா எஸ் போர்ச்சுகீஸ்கிட்டருந்து வாங்கியிருப்போம் பார்த்திங்களா தத்ரா நகரவெளி போர்ச்சுகீஸ் ரூல்டு எப்போ வரைக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் வரைக்கும் போர்ச்சுகீஸ்ட்டு தான் தத்ரா நகரவெளி இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களாச்சு அப்புறம் மக்கள்லாம் என்ன பண்ணாங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் நமக்குள்ளே ஒரு நிர்வாக நிறுவனரை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம் அவர் நம்மள நிர்வகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்தது அதுவும் பெருசாக எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு டென்த் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தத்ரா நகர வேலியை எடுத்துக்கிட்டாங்க சரிங்களா இது வந்து ரொம்ப கிளியராக பார்த்துக்கணும் சரி இன்னொன்று என்ன அப்படின்னா சரி இந்த தத்ரா நகர வேலிக்கு நீங்கள் டென்த் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுன்னு போட்டிருக்கீங்க ஆனால் மகாராஷ்டிராக்கும் குஜராத்துக்கும் நீங்கள் எந்த ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டும் போடலையே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய பகுதிகளையே நான் பிரிக்கிறேன் சேர்க்குறேன் அப்படின்னா அது எனக்கு திருத்தத்தில் வராது நான் சட்ட திருத்தத்தில் நான் சே சேர்க்க தேவையில்லை ஆனால் நான் வேறு ஒரு நாட்டுக்கிட்ட இருந்து நான் ஒரு பகுதியை வாங்குகிறேன் அப்படின்னா அது திருத்தத்தில் சேர்க்கணும் சரிங்களா இதனால தான் நான் வந்து ஆரம்பத்தில் மகாராஷ்டிராக்கும் குஜராத்துக்கும் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுன்னு போடல இதுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுன்னு போட்டிருக்கேன் சரியா ரொம்ப தெளிவாக கவனிச்சிக்கணும் இதுக்கு ஓகேவோ இதுதான் ஆர்டிக்கல் ஃபோர் சொல்லுது நீ இந்தியாக்குள்ளே இருக்கிற பகுதியை நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் அதை திருத்தமாக போட தேவையில்லை வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு பகுதியை வாங்கினீங்க அப்படின்னா திருத்தமாக போடணும் அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க டத்ரா நகரவெளி போர்ச்சுகீஸ்ட் வாங்கினது கேஷ் அடுத்து கோவா டாமன் டையு இதில் பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா கோவா வந்து மாநிலமாக ஒன்றிய பிரதேசமாங்கிறது பல பேர்த்துக்கு டவுட்டு ஸோ இப்போ அதை கிளியர் பண்ணிடலாம் நல்லா பாருங்க இந்தியா அக்வயர்டு திஸ் த்ரீ டெரிட்டரிஸ் ஃப்ரம் போர்ச்சுகீஸ் தத்ரா நகர வேலையும் போர்ச்சுகீஸ் ஏற்றுருந்து வாங்கினது தான் டாமண்டையும் போர்ச்சுகீஸ் ஏற்றுருந்து வாங்கினது தான் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இந்த மூணு பகுதிகளையுமே போலீஸ் நடவடிக்கையின் மூலம் வாங்கிட்டாங்க எப்படி ஹைதராபாத் போலீஸ் நடவடிக்கையின் மூலம் வாங்கினாங்களோ அந்த அது என்ன சார் போலீஸ் நடவடிக்கை அப்படின்னா கோவா டாமண்டையில் என்னாச்சு அப்படின்னா சரியான நிர்வாகம் இல்லை சரிங்களா அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு சரியான நிர்வாக வசதி இல்லாததுனால இந்தியா போய் அது அந்த மக்கள் வந்து இந்தியர்கள்கிட்ட உதவி கேட்டு இந்தியா வந்து போலீஸ் நடவடிக்கையின் மூலம் நம்ம போலீஸ் அங்காணிச்சு அந்த கலவரத்தெல்லாம் கட்டுப்படுத்தி பிரச்சனையை தீர்வு கண்டு நம்ம அந்த பகுதியை வந்து இந்தியா பக்கம் சேர்த்திப்பாங்க சரிங்களா அதுதான் விஷயம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவா டாமன் டையூ சரிங்களா ஸோ இப்போ இந்த மூணு பகுதி யாருக்கிட்ட இருந்ததுன்னு பார்க்கலாம் பாருங்க ஸோ இப்போ இந்த மூணு பகுதி வந்து போர்ச்சுகீஸர்கிட்ட இருந்தது ஓகேவா போர்ச்சுகீஸ்கிட்ட தான் இருந்தது அடுத்து பாருங்க இந்த பகுதியாக ஆயிரத்தி நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல போலீஸ் நடவடிக்கையின் மூலம் இந்த பகுதி வந்து இந்தியா கைப்பற்றுச்சு ஸோ இப்போ இந்த போலீஸ் நடவடிக்கையின் மூலம் இந்தியா கைப்பற்றுச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒரு கலவரம் ஏற்படும் ஓகேங்களா அந்த உள்நாட்டு மக்கள்கிட்ட இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் அப்படி தான் கலவரம் பெருமளவில் வெடித்தது இல்லையா ஸோ அப்போ அதுக்கப்புறம் தான் இந்தியா போய் அதில் தலையிட வேண்டியதாச்சு அந்த மக்களை காப்பாற்றி நம்ம கூட இப்போது சேர்த்துக்கிட்டோம் ஸோ இப்போ அதே மாதிரி தான் டாமண்டையுலேயும் நடந்தது டாமண்டையு கோவாலெலாம் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா கல கட்டுக்கடங்காத கலவரம் ஏற்படும் பொழுது இந்திய போலீஸார் அங்கே போய் கலவரத்தை கட்டுப்படுத்தி அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க ஸோ பாதுகாப்பு கொடுக்கறது மூலிமா இந்தியா பக்கம் சேர்த்திப்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் அதுதான் போலீஸ் நடவடிக்கையின் மூலம் அப்பகுதியை சேர்த்துக்கிறது ஸோ இப்போ வேறு ஒரு நாட்டிலேருந்து தானே இந்த பகுதி வாங்கினாங்க ஸோ அப்போ அதனால் இது வந்து கண்டிப்பாக திருத்தத்தில் சேர்த்தனும் ஸோ எத்தனாவது சட்ட திருத்தம் பன்னெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நல்லா புரிஞ்சிக்கணும் நாட்டை வந்து நம்ம கூட கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இது பாராளுமன்றத்துக்கு போகணும் அது வந்து மசோதாவாக கொடுக்கணும் மசோதா சட்டமாகணும் ஸோ இதுக்கெல்லாம் டைம் வேணும் இல்லையா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் இது சட்டமாக்கப்பட்டது ஓகேங்களா தத்ரா நகரவேலி வந்து பத்தாவது சட்ட திருத்தம் கோவா டாமன் டையூ வந்து பன்னெண்டாவது சட்ட திருத்தம் நல்லா புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா சரி சார் இப்போ இது வந்து யூனி ஒன்றிய பிரதேசமாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஃபுல்லாக ஒன்றிய பிரதேசமானால் இல்லை இது ஒன்றிய பிரதேசம் கோவா மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மாநிலமாக மாற்றப்பட்டுரும் ஓகேவா ஸோ அதை அப்புறம் பார்க்கலாம் சரி சும்மா இது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் என்ன நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக கோவா வந்து தான் எப்போ மாற்றினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படியே ரிவர்ஸில் வரும் பாருங்களேன் ஒம்பது எட்டு ஏழுன்னு ஸோ அப்போ தான் வந்து கோவாவை மாநிலமாக மாற்றியிருப்பாங்க சரிங்களா ஸோ இப்போ அடுத்து புதுச்சேரியோட கதை என்னன்னு பார்க்கலாம் ஸோ இது அதே தான் டாமண்டே வந்து யூனியன் டெரிட்டரி ஸோ இப்போ அடுத்து பாருங்கள் புதுச்சேரியோட கதை எஸ் புதுச்சேரி வந்து நம்ம நிறைய பேர் நினச்சிருப்பாங்க போர்ச்சுகீஸ் தான் வந்து போர்ச்சுகீஸ்ட்டு தான் புதுச்சேரி இருந்ததுன்னு பிபி ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க பட் ஆனால் அது கிடையாது தத்ரா நகரவெளி டாமன்டையு தான் போர்ச்சுகீஸ்ட்ட இருக்கும் பாண்டிச்சேரி நாம் ஃப்ரெஞ்சுக்காரர்களிடம் வாங்கியது ஃப்ரெஞ்சுக்காரர்களிடமிருந்து பெறப்பட்டது புதுச்சேரி ஓகேங்களா பாண்டிச்சேரி அப்போ புதுச்சேரியாக மாறிச்சு பின்னாடி பார்க்கலாம் வாங்க சரியா அதுக்கு இப்போ நான் பதில் சொல்ல ஆனால் இந்த கிளாஸ்லேயே இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுறேன் பாருங்க புதுச்சேரி வாஸ் ஹேண்டட் ஓவர் டு இண்டியா எப்போ கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலையே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க ஸோ இப்போ இது இன்னொரு நாட்டில் இருந்துதான் நான் வாங்கினது சட்ட திருத்தம் ஆகணுமே பதினாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சரிங்களா ஒரே ஒரு ஒரு ஒரே வருஷத்தில் தான் இதுவும் ஒரே வருஷத்தில் தான் நடக்கும் கோவா டாமண்டையும் ஒரே வருஷத்தில் தான் நடக்கும் சட்ட திருத்தம் தான் வேற ஓகேங்களா இது பதினாலு அது பன்னெண்டு அப்புறம் இன்னும் மேலே தத்ரா நகரவேலி பத்து சரிங்களா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இதுதான் பாண்டிச்சேரி கதை எது ஃப்ரெஞ்ச்காரர்களிடம் வாங்கினது எது வந்து போர்ச்சுகீசியரிடம் வாங்கினதுங்கிறதுல கன்ஃப்யூஷன் ஆகிடக்கூடாது ஓகேவா அடுத்து நாகாலாண்டு நாகாலாண்டில் இன்னி வரைக்குமே பிரச்சனை தான் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் நாகாலாண்ட் எப்போ உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் உருவாக்கப்பட்டது நோட்ஸ் இருந்தால் நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா இல்லைன்னா வீடியோவை பாஸ் பண்ணி அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாகாலாண்ட் வந்து பக்கத்தில் வந்து நாகா ஹில்ஸ் அப்படி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ட்ரைபல்ஸ் ஏரியாஸ் தான் மலை மலைவாழ் மக்களை பற்றின மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய வாழ்விடத்தை பற்றின ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாகாலாண்ட் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி தான் அதுக்கு இன்ன வரைக்குமே தீர்வு காண முடியல ஓகேங்களா இன்னும் கூட ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி பார்க்கும்போது நான் உங்களுக்கு அதை கிளியராக சொல்கிறேன் ஓகேங்களா நாகாலாண்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் க்ளியராக அப்போ சொல்கிறேன் ஸோ நாகாலாண்டு எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா நாகா ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு மலை நாகமலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நாகமலையிலேயும் அசாமில் இருக்கக்கூடிய டன்சங் அப்படிங்கிற பகுதியும் சேர்த்து தான் நாகாலாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்த பகுதி உருவாக்கப்பட்டது சரிங்களா அடுத்து பாருங்கள் ஹரியானா சட்டிகர் இமாச்சல் பிரதேஷ் பற்றி பார்க்கலாம் ஓகேவா அது எப்போ உருவாக்கப்பட்டது எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பஞ்சாப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் இப்போ இது இந்திய பகுதிகளை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இப்போ பஞ்சாபை ரெண்டாக பிரிக்கிறாங்க என்னென்னு பிரிக்கிறாங்க ஹரியானா சண்டிகர் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க ஓகேவா ஹரியானா அப்படிங்கிறது வந்து மாநிலமாகவும் சண்டிகர் அப்படிங்கிறது வந்து ஒன்றிய பிரதேசமாகவும் பிரிக்கிறாங்க ஓகேவா இப்போது ரெண்டாக பிரிச்சிட்டாங்களா பஞ்சாபியே ரெண்டாக பிரிச்சிட்டாங்க ஆனால் இப்போ இங்கே சிக்கல் என்ன வருது அப்படின்னா பஞ்சாபி மொழி பேசுகிறவங்க எங்களுக்கு பஞ்சாபுன்ற நாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரிங்களா பஞ்சாபியை ரெண்டாக பிரித்தும் அவங்களுக்கு வந்து மனசு ஆறலை பஞ்சாபி பேசுகிறவங்களுக்கு பஞ்சாபுன்னு தனி மாநிலம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஸோ பெரிய பிரச்சனை வந்ததுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு புது மாநிலம் உருவாக்குறாங்க ஏற்கனவே இருந்ததுதான் எடுத்துட்டு தான் இது ரெண்டும் உருவாக்குனாங்க ஆனா திருப்பியுமே பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு தனி மாநிலத்தையே உருவாக்கிட்டாங்க பஞ்சாபி பேசுகிறவங்களுக்கு ஓகேங்களா இப்ப பாருங்க தான் போட்டிருக்காங்க பஞ்சாபி மொழி பேசும் மக்கள் பஞ்சாப் தனி நாடு கோரிக்கையை முன்வைத்தனர் சரிங்களா அதன் பிரகாரம் சோ இந்த அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு தனி நாடு கேட்குறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்தியா வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது மூன்று கமிஷன் அமைச்சோம் இல்லையா ஸோ அதில் வந்து ஜேவிபி கமிஷன் ஃபசல் அலி கமிஷன்லாம் ரொம்ப முக்கியமான கமிஷன் ஸோ இப்போது கடைசியாக ஃபசல் அலி கமிஷன் தான் வந்து நமக்கு என்ன சொல்லுச்சு மாநிலங்களை வந்து நீங்கள் மொழி வழி மாநிலமாகவே பிரிங்க அப்படின்னு சொல்லி ஃபசல் அலி கமிஷன் தான் நமக்கு சொல்லிச்சு இல்லையா கடைசியா ஸோ அப்போ அந்த மாதிரி பஞ்சாப் வந்து இந்த கோரிக்கையை வைக்கும்போது பஞ்சாபியர்களுக்கு பஞ்சாப் அப்படிங்கிற தனி நாடு கொடுத்துர்லான்னு எந்த ஆணையம் சொன்னுச்சு அப்படின்னு கேட்டா ஷா கமிஷன் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டன் சரிங்களா கன்ஃபியூஸ் ஓகேவா வந்து ஷா கமிஷன் தான் பஞ்சாபி மொழி பேசும் மக்களுக்கு பஞ்சாப் என்று கூறியது ஷா கமிஷன் என்ன சொல்லிச்சு பாருங்க பஞ்சாப் வாஸ் ஃபார்ம்டு ஃபார் பஞ்சாபி ஸ்பீக்கிங் பீப்புள் ஓகேவா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அடுத்து பாருங்க இப்போ ஹரியானா ஹரியானா என்ன மொழி பேசுற மக்கள் எஸ் இந்தி மொழி பேசும் மக்களுக்கு ஹரியானா என்று பிரிக்கப்பட்டது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானையா ஹரியானாவே இப்போ ரெண்டாக பிரிச்சுட்டாங்க ஹிந்தி மொழி பேசுறவங்களுக்கு ஹரியானா பஞ்சாபி மொழி பேசுகிறவங்களுக்கு பஞ்சாப் ஓகேங்களா அப்புறம் என்னாச்சு பக்கத்துல எல்லாம் வந்து இந்த மலைப்பகுதிகள்லாம் நிறையா இருந்தது ஓகேங்களா அதெல்லாம் என்ன பண்ணுறன்னே தெரில குட்டி குட்டி மலையாக இருந்தது இப்போ பாருங்க அருகில் உள்ள மலைப்பகுதிகள் ஒன்றிணைக்கப்பட்டு இமாச்சல பிரதேசம் என்று ஒன்றிய பிரதேசம் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா இப்போ இமா ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு யூனியன் டெரிட்டரி ஒன்று உருவாக்கினாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இது யூனியன் டெரிட்டரியா சார் அப்படின்னா இல்லை நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல இது வந்து மாநிலமாக்கப்பட்டது ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா ஹிமாச்சல் பிரதேஷெல்லாம் வந்து நம்ம போன கிளாஸஸ் வீடியோஸ் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் நான் ஃபுல் ஸ்டேட் லிஸ்ட்டும் ஃபுல் யூனியன் டெரிட்டரியோட லிஸ்ட்டும் கொடுத்துருப்பேன் ஸோ அதெல்லாம் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க சரிங்களா ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அதெல்லாம் கொஸ்டின் ஏரியா ஸோ எது இதெல்லாம் இந்தியாவோட மாநிலம்னே தெரியாமல் எப்படி நம்ம இருக்கிறது ஸோ முன்னாடி வீடியோஸ்லலாம் நான் அதை வந்து தெளிவாகவே கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் வீடியோலேயும் அதை தான் நான் கொடுத்துருந்தேன் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அருகில் உள்ள மலைப்பகுதிகள் ஒன்றிணைக்கப்பட்டு இமாச்சல பிரதேசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா வந்து ஒன்றிய பிரதேசமாக இருந்தது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மாநிலமாக்கப்பட்டது ஓகேவா சரிப்பா அடுத்து பாருங்கள் சோ இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மணிப்பூர் திரிபுரா மேகாலயா ஓகேங்களா சோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணுமே எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா நார்த் ஈஸ்ட்ல அமைஞ்சிருக்குங்க ஓகேங்களா நார்த் ஈஸ்ட் சோ இப்ப அதனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் பிரண்டியர் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்ப இந்த ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு ஏரியாவையும் நார்த் ஈஸ்ட் ஃப்ராண்டியர் ஏஜென்சி அதாவது என்ன அப்படின்னா வடகிழக்கு எல்லை பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இது என்ன வடகிழக்கு எல்லை பகுதிகள் அப்படின்னா என்ன அப்படிதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கூப்பிட்டுருந்தோம் சரிங்களா தான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வடகிழக்கு பகுதிகளை மூணாக பிரிச்சிட்டாங்க மணிப்பூர் திரிபுரா மேகாலயா அப்படின்னு சொல்லி மூணாக பிரிச்சுட்டாங்க ஸோ அது எப்போ பிரிச்சாங்க அப்படின்னா சரியா ஒரு வருஷம் கழிச்சு அதாவது ஹிமாச்சல பிரதேசம் உருவாக்கி ஒரு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இந்த நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ஏஜென்சியை மூணாக பிரித்து மணிப்பூர் திரிபுரா மேகாலயா அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க ஓகேங்களா இப்போ அடுத்து பாருங்கள் மிசோரம் அருணாச்சல் பிரதேஷ் கோவா சார் என்ன சார் கோவா போட்டிருக்கீங்க முன்னாடி தான் பார்த்துட்டோமே இல்லை பார்த்து நான் பின்னாடி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அப் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் கோவா வந்து இது உருவாகிற வரைக்கும் ஒன்றிய பிரதேசமாக தான் இருந்தது மிசோரம் அருணாச்சல் பிரதேஷ் அப்புறம் கோவா இந்த மூணுத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாநிலங்களாக மாற்றிட்டாங்க சரிங்களா மிசோரம் ஒன்றிய பிரதேசம் கிடையாது கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது ஓகேவா மிசோரம் அருணாச்சல் பிரதேஷ் கோவா இது மூணுமே நமக்கு என்னதுங்க மாநிலம்தான் ஸோ இதோட ஸோ எத்தனை மாநிலம் இருக்குது அதோட கேப்பிட்டல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஸோ நம்ம வந்து அதில் ரொம்ப க்ளியராக இருக்கணும் சரிங்களா அதெல்லாமே நான் வீடியோஸில் கொடுத்துருக்கேன் ஸோ இன்ட்ரொடக்ஷன் வீடியோஸில் க்ளியராக கொடுத்துருக்கேன் அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க சட்டீஷ்கர் உத்தரகாண்ட் அண்ட் ஜார்க்கண்ட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டூ கேல தான் நடந்தது அதாவது டூ கேனால் ரெண்டாயிரம் டூ ரெண்டாயிரம் வருஷத்துல தான் நடந்தது ஓகேவா டூ தௌசண்ட்ல தான் நடந்தது ஸோ டூ தௌசண்ட் என்ன ஆகுது அப்படின்னா மூன்று மாநிலங்கள் வந்து உருவாக்கப்படுது அந்த மூன்று மாநிலங்களும் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பகுதிகள் தான் அதான் அந்த சட்டீஷ்கர் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் சரி இதில் கொஸ்டின் ஏரியா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த மூன்று மாநிலங்களும் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரம் ஓகேவா முடிஞ்சு போச்சு அடுத்து சட்டீஸ்கர் வந்து மத்திய இருந்து பிரிச்சு உருவாக்கிட்டாங்க உத்தரகாண்ட் வந்து உத்தரப்பிரதேசிலிருந்து பிரிச்சு உருவாக்கிட்டாங்க ஜார்க்கண்ட் வந்து பீகார்ல இருந்து பிரிச்சு உருவாக்கிட்டாங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னா கேட்கலாம் இல்ல அப்படின்னா எந்த மாநிலம் எந்த மாநிலத்திலேருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து மத்திய பிரதேஷ்லேருந்து பிரித்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டு சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட்னு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் ஓகேங்களா தெளிவாக பார்த்துக்கோங்க சரியா எப்போ உருவாக்கப்பட்டது இந்த மூணும் ரெண்டாயிரத்தில் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ இதுதான் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு மாநிலங்கள் முடிஞ்சிடும் சரியா கடைசியாக ஒரு மாநிலம் இப்போ ரீசண்டாக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிற ஒரு மொழிவழி மாநிலமாக தான் ஆந்திராவை பிரிக்கணும் நீங்கள் வந்து எங்களை பிரிச்சிருங்கன்னு சொல்லி முதல் முதல்ல மொழிவொலி மாநிலமாக பிரித்தோம் அதே ஊரில் ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு மாநிலம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரிஞ்சிருங்க சரிங்களா ரெண்டாயிரத்து பதினாலில் இருந்து தெலுங்கானா பிரிக்கப்பட்டது சரிங்களா ஸோ எப் பிரதேஷ் பாருங்கள் மொதல் மொதல் உருவாக்கப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் உருவாக்குனது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒட்டுக்காத்தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தெலுங்கானாங்கிற மாநிலத்தோட பிரிஞ்சிடும் ஓகேவா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன் பாண்டிச்சேரி வந்து புதுச்சேரி எப்போ ஆச்சு அப்புறமேட்டு யுனைடட் ப்ராவின்ஸ் வந்து உத்தரப்பிரதேஷாக மாறிடுச்சுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பேன் இல்லையா ஸோ அதெல்லாம் எப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க சேஞ்ச் ஸ்பேர் மாற்றம் பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே ஐக்கிய மாகாணங்கள் அப்படின்னு இருந்த ஊரை வந்து உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க அடுத்து பாருங்கள் இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஸோ அறிஞர் அண்ணா தான் வந்து மெட்ராஸ்க்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சுருப்பார் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் மைசூர் அப்படிங்கிறது கர்நாடகாவாக மாறுச்சு ஓகேங்களா இது வந்து அவங்களுக்கு அவங்களே சூட்டி கொண்டது மைசூர் அப்படிங்கிறது கர்நாடகா அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஓகேங்களா அப்போ அதே வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் லக்கடை மணிக்கோய் அமினி டைவ் அப்படின்னு சொல்லி மூணு தீவுகள் இருந்தது அதாவது இந்த பேரே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணு தீவுகளுக்கு என்ன பேர் அப்படின்னா லட்சதீபம் ஓகேங்களா இது வந்து எப்படின்னா நம்ம லக்ஷ்வதீப் ஐலாண்ட் இருக்கு இல்லைங்களா லக்ஷ்வதீவு தீவுகள் இருக்குல்ல அந்த தீவு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய குட்டி குட்டி ஐலாண்டெல்லாம் சேர்ந்தது தான் குட்டி குட்டி தீவுகள்லாம் சேர்ந்தது தான் நம்ம லக்ஷ்வதீப் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அது நிறைய இருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவுகள் அங்க இருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மூணு ஐலாண்டை வந்து ஒட்டுக்கா போட்டு லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அது எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் சொல்லியிருந்தாங்க ஓகேவா அதே வருஷம்தான் அடுத்து பாருங்கள் உத்தராஞ்சல் அப்படிங்கிறத உத்தரகண்ட் அப்படின்னு மாற்றினாங்க எப்போன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் தான் கடைசியாக மாற்றினாங்க அதே ரெண்டாயிரத்தி ஆறில் தான் பாண்டிச்சேரியை புதுச்சேரின்னு மாற்றினாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இல்லை இப்போ ரீசெண்டாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரிசாவை ஒடிசா அப்படின்னு மாற்றினாங்க ஓகேவா எதை எதவா மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இது வந்து நீங்கள் எந்த புக்கையும் ரெஃபர் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே போதும் சார் இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கூட வீடியோஸ் இருக்குது ஓகேங்களா யூனியன் டெரிட்டரிஸில் என்னென்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இது பண்ணியிருக்கேன் இதை பார்த்து அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் ஓகேவா இப்போ அசஸ்எர்ஸ் எக்ஸாம்லாம் போயிட்டுருக்கு ஸோ வரப்போகுது இல்லையா ஸோ இப்போ அந்த அசர் எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது க்ளியராக படிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட பதினஞ்சு மார்க் பால் மட்டும் கேட்குறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் க்ளியராக படிச்சிங்கனாலே போதுமே இல்லையா ஓகே இப்போ அடுத்து சிட்டிசன்ஷிப் குடியுரிமை அப்படிங்கிறது என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் குடியுரிமை வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் குடியுரிமை பற்றி சொல்லுது யாருக்கெல்லாம் குடியுரிமை வழங்கலாம் அப்படின்னு சொல்லுது சரிங்களா அது எத்தனாவது பகுதி பகுதி ரெண்டில் இதை பற்றி சொல்கிறாங்க ஓகேவா சரி இப்போ இது என்ன சொல்கிறாங்க இப்போ குடியுரிமை இந்திய அரசியல் அமைப்பின் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில்னாலே நான் சொல்லியிருக்கேன் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி யார் இந்திய குடிமக்கள் என்று கூறுவது ஸோ இப்போ இந்த யார் இந்திய குடிமக்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்கள் பல பேர் பாகிஸ்தானுக்கு போனாங்க பாகிஸ்தான்லேருந்து பல பேர் இந்தியாவுக்கு வந்தாங்க ஸோ அந்த பிரச்சனை எல்லாமே நிறைய போயிட்ருந்தது இதில் யார் இந்தியர்கள்னே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கிளியராக நோட் பண்ணீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவுடைய பகுதிகளே சரியாக பிரிக்காத டைம் அது இல்லையா ஸ்டேட் ரிஆர்கனைசேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போ நம்ம எல்லாம் பிரித்தோம் அப்போது சரியாக பிரிக்கவே இந்தியாவே சரியாக வந்து நம்ம வரையறுக்காத டைமில் யார் இந்தியர்னு நம்ம எப்படி முடிவு பண்ணுறது ஸோ இப்போ அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்டிக்கல் மூலிமா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அதனால தான் இது பார்த்திங்க அப்படின்னா இட் டீல்ஸ் ஒன்லி வித் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி பர்சன் அதாவது இந்திய குடிமக்கள் யார் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் சொல்லியிருந்திருப்பாங்களே தௌத்து இன்னும் இன்டெப்த்தாக இப்போ போயிருக்க மாட்டாங்க அதாவது நைன்டீன் ஃபிஃப்டிஸில் சரிங்களா ஓகே இப்போ என்ன அப்படின்னா இந்திய குடிமக்கள் யார் அப்படிங்கிறத சொல்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ அதன் பிரகாரம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு அஞ்சுலேருந்து பதினோரு ஆர்டிகல் போட்டாங்க இல்லையா ஸோ பதினோரு ஆர்ட்டிக்கல் வந்து யார் இந்திய குடிமகன் மட்டும்தான் சொல்லுச்சு க்ளியராக டிஃபைன் பண்ணலை ஸோ அப்போது அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி இந்திய குடியுரிமை சட்டம் போட்டதுக்கப்புறம் தான் ரொம்ப க்ளியராக சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் குடியுரிமை சட்டம் என்ன சொல்லுது அதுக்கு முன்னாடி அரசியலமைப்பில் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் ரெண்டாக டிஃப்ரெண்டியேட் பண்ணிக்கணும் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் என்ன இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் என்ன இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் என்ன பாருங்கள் அக்கார்டிங்லி தி ஃபாலோயிங் ஃபோர் கேட்டகரிஸ் ஆஃப் பர்சன்ஸ் பிகேம் இண்டியன் சிட்டிசன் அதாவது இப்போ கீழே கொடுத்துருக்கக்கூடிய அதன்படி கீழ்க்காணும் நான்கு முறைப்படி இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எப்படி குடியுரிமை வழங்கினாங்கன்னு பாருங்களேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ உரைவிடம் வாழ்விடம்னு சொல்லலாம் ஓகேவா நீங்கள் வந்து இந்தியராக பிறந்திருக்கணும் ஓகேவா இந்தியாவில் பிறந்திருக்கணும் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கிடலாம் இல்லைங்க நான் இந்தியாவில் பிறக்கல வேறு ஒரு ஊரில் பிறந்தேன் சரி பரவாயில்ல உங்கள் அப்பாங்கள் இந்தியாவில் பிறந்திருக்கணும் சரிங்க நான் வந்து இந்தியாவிலையும் பிறக்கல ஆனால் வந்து சாரி இந்தியாவில் பிறந்தான் ஆனால் வெளியூர் போயிட்டேன் இந்தியாவில் தான் பிறந்தேன் எங்கள் அப்பாவும் இந்தியாவில் தான் பிறந்தாரு ஆனால் வந்து வெளியூர் போயிட்டேன் சரி பரவாயில்ல இப்போ இந்தியாவில் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா சரி பரவாயில்ல நீ இந்தியாவில் வாழ்ந்துக்கோ ஆனால் ஹீ ஷுட் பி ஆர்டினரிலி ஹாவ் ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் ஃபைவ் இயர்ஸ் அவர் அரசியல் அமைப்பு துவங்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் இருந்திருக்க வேண்டும் சரிங்களா அதாவது என்ன அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் வந்து இமீடியட்டாக அதாவது ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டிக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் ஒரு இந்தியாவில் தான் இருக்கணும் இந்த மூணும் இருந்திருந்தால் அவருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுருச்சு ஓகேங்களா இப்போ பாருங்கள் அவர் வந்து இந்தியாவில் பிறந்திருக்கணும் இல்லை அவங்க அப்பா அம்மா இந்தியாவில் பிறந்திருக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் இந்தியாவிலேயே இருக்கணும் ஓகேவா சரி ஓகே இப்போ இன்னொரு ஒரு கேள்வி ஒன்று வருது பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களுக்கு குடியுரிமை வழங்கலாமா வழங்கக்கூடாதா அப்படின்ட்டு ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து குடிபெயர்தல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மைக்ரேஷன் குடிபெயர்தல் ஸோ இந்த பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களுக்கு குடியுரிமை வழங்கலாமா வழங்கலாம் ஸோ எப்போ பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களுக்கு நாங்கள் குடியுரிமை வழங்குகிறோம் பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னு பாருங்கள் அவரோ அல்லது பெற்றோரோ அல்லது தாத்தா பாட்டியோ ஒன்றுபட்ட இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும் சரிங்களா ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் குடியுரிமை இந்திய குடியுரிமை வழங்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த டேட்டு எதுவுமே கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க சரிங்களா இது மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல தான் உங்களுக்கு அது தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஓகேவா நீங்கள் இதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க சரியா இன்னும் முக்கியமான பாயிண்ட்டு இப்போ அடுத்தும் குடிபெயர்தல் பற்றி தான் பேசுகிறோங்க சரியா இப்போ குடிபெயர்தல் ப பற்றி பேசும்போது அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு என்ன அப்படின்னா பாகிஸ்தானுக்கு நீங்கள் போயிட்டீங்க சரிங்களா ஏன்னா முக்கால்வாசி பேர் வந்து இந்தியாவில் வந்து பாகிஸ்தானிலுக்கு போயிருந்தாங்க ஸோ அப்போ போயிட்டு திருப்பி இந்தியா வந்துட்டாங்க அதாவது பாகிஸ்தானுக்கு போயிட்டு திருப்பி இந்தியா வந்துட்டாங்க இவங்களுக்கு குடியுரிமை வழங்கலாமா வழங்கக்கூடாது பாகிஸ்தான்லருந்தே இந்தியாவுக்கு வந்தவங்களை பற்றி பேசுகிறது தான் செகண்ட் பார்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்தியாவில் இருந்தவங்க பாகிஸ்தானுக்கு போயிட்டு திருப்பி இந்தியாவுக்கே வேணும்னு வந்தாங்க சரிங்களா இது எப்போ அப்படின்னா மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய கலவரம் இந்தியாவில் இந்தியா வந்து அப்போ தான் ஒரு பிறந்த குழந்த மாதிரி இல்லையா ஸோ அந்த டைமில் வந்தவங்களுக்கு குடியுரிமை வழங்கலாமா வழங்கக்கூடாதாங்கிற பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருந்தது ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாகிஸ்தான் போயிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் போயிட்டு திருப்பியே இந்தியா வேணும்னு வந்துட்டாங்கல்ல ஸோ அவங்களுக்கு குடியுரிமை வழங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை ஆறு மாதங்கள் இந்தியாவில் தங்கியிருக்கணும் அது ஒன்று தாங்க நிபந்தனை ப்ரொசீடிங் அப்படின்னா வரக்கூடிய ஆறு மாதங்களுக்கு இந்தியாவில் அவர் தங்கி இருக்கணும் சரியா வரக்கூடிய ஆறு மாதம்னா என்ன கணக்குன்னு பாருங்களேன் இப்போ ஜான்வரி பிப்ரவரி மார்ச் இல்லையா மார்ச் ஒன்றுலேருந்து கணக்கு போட்டுங்க மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்டில் தான் என்ன வந்துச்சு எஸ் சுதந்திரம் கிடச்சது இல்லையா அதுதான் கணக்கு ஆறு மாதத்துக்கு அவர் தங்கியிருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் குடியுரிமையை வழங்கிடுறோம் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சுதந்திர தினம் அன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் குடியுரிமையை வழங்கிடுறோம் ஓகேவா ஆனால் நீங்கள் ஆறு மாதம் தங்காமல் திருப்பி பாகிஸ்தானுக்கே போயிட்டிங்கன்னா குடியுரிமை கிடையாது ஸோ இதுதான் மைக்ரேஷனில் ரெண்டு ப்ராசஸ் சரிங்க இந்தியா பாகிஸ்தான் பற்றி சொல்லிட்டீங்க வேறு இந்தியாவிலிருந்து வெளிநாட்டில் நான் தங்கியிருக்கேன் எனக்கு எப்படி நான் இந்திய குடிமகனாக ஆகலாமான்னா கண்டிப்பாக ஆகலாம் அதான் சொல்லியிருக்காங்க இந்தியன் ஆரிஜின் ரிசைடிங் அவுட் சைடு இந்தியா இந்தியாவை வாழ்மிடமாக கொண்டு வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அவர் அல்லது அவர்களது பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி ஒன்றுபட்ட இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும் நீங்கள் எங்கே வேணால் இருந்துங்க ஆனால் நீங்களோ உங்கள் தாத்தா பாட்டியோ அப்பாவோ ஒன்றுபட்ட இந்தியாவில் இருக்கணும் அப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க நாட்டிலேயே இந்திய பிரதிநிதியிடம் பதிவு செய்திருக்க வேண்டும் நாங்க வந்து இந்தியர்கள்னு நீங்க போய் அங்க போயிட்டு பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குடியுரிமை நாங்க கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இதுதாங்க நாலு ஸோ இப்போ நம்ம நாலு விஷயம் பார்த்துட்டோம் என்ன அப்படின்னா இந்தியா உறைவிடமா இந்தியாவையே வாழ்விடமா கொண்டவங்களுக்கு எப்படி குடியுரிமை வழங்குறதுன்னு பார்த்துட்டோம் அதுக்கப்புறமேட்டு பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களுக்கு எப்படி குடியுரிமை வழங்குறது அப்படின்னு பார்த்துட்டோம் இன்னொன்று இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு திருப்பி பாகிஸ்தான்லேருந்து மறுபடியும் இந்தியா வந்தவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இல்லையா அவங்க வந்து ஆறு மாதம் குடியரசு தினம் வரைக்கும் இந்தியாவிலே தங்கியிருக்கணும் ஸோ கடைசியாக வந்து வே வெளியூரில் இருக்கங்க நான் எப்படி குடியுரிமை வாங்குறது அப்படின்னா அதுக்கும் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டோம் இல்லையா ஸோ இது தாங்க ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டியில் சொல்லியிருந்தாங்க ஓகேவா ஸோ இப்போ யாருக்கெல்லாம் குடியுரிமை வழங்கலாங்கிறத பார்த்துட்டோம் யாருக்கெல்லாம் வழங்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க ஸோ அதான் அந்த லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் குடியுரிமை யாருக்கெல்லாம் ரத்து செய்யலாம் வேறு இப்போ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஒற்றை குடியுரிமை தாங்க இந்தியாவுக்கு அதாவது என்ன அப்படின்னா இந்திய குடிமக்களாக இருக்கிறவங்க வேறு எந்த ஒரு நாட்டிலையும் குடிமகளாக ஆக்க ஒரு ஒரு குடியுரிமை வாங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் போன்ற நாடுகள் எல்லாம் ரெட்டை குடியுரிமை இருக்குது அதாவது எப்படின்னா ஸ்டேட்லேயும் நீங்கள் வந்து குடியுரிமை பெற்றுக்கலாம் சென்ட்ரல்லையும் குடியுரிமை பெற்றுக்கலாம் ஓகேங்களா மாநிலத்துலேயும் மத்தியத்துலேயும் நீங்கள் வந்து குடியுரிமை வாங்கிக்கலாம் ஸோ அந்த ஊரில் வந்து அப்படி ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா இந்தியாவில் அது இல்லை ஏன்னா பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியாவிலும் பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசுன்னு ரெண்டு இருக்கு இல்லையா இந்தியாவில் ஆனால் பாத்தீங்க அப்படின்னா ஒற்றை குடியுரிமை தான் நீங்க ஒரு குடியுரிமை வாங்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தான் ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே பல பிரச்சனை ஸோ இதுல நம்ம ரெட்டை குடியுரிமை கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க ஸோ அப்ப அதனால இந்தியால ஒற்றை குடியுரிமை தான் ஸோ அதனாலதான் போட்டிருக்காங்க வேறு தேசத்தில் குடியுரிமை பெறுவது அதாவது என்ன அப்படின்னா அவர் போயிட்டு இப்போ வந்து யூஎஸில் போயிட்டு அவர் வந்து குடியுரிமை வாங்கிட்டார் அப்படின்னா இந்தியாவோட குடியுரிமையை அவர் ஆட்டோமேட்டிக்காக இழந்துருவார் ஓகேவா அதை தான் போட்டிருக்காங்க இஃப் யூ அக்வயர் அ சிட்டிசன்ஷிப் ஆஃப் அதர் கண்ட்ரி அடுத்து பாருங்கள் ஒரு போரின் போது எதிரிகளிடம் அவர் பேசினார் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணாரு அப்படின்னா அதாவது பேசவே கூடாது அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம் இல்லை அவர் வந்து நம்ம ரகசியத்தை போய் சொன்னாலோ இல்லை ஏதாவது பண்ணாலோ அவரோட குடியுரிமை என்ன பண்ணப்படும் ரத்து செய்யப்படும் அதே மாதிரி நீங்கள் வெளியூர் போங்க போகாமல் விடுங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் ஏழு வருஷம் நீங்கள் அங்கேயே போய் தொடர்ந்து தங்கிடக்கூடாது அப்படி தங்குனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட குடியுரிமை ரத்து செய்யப்படும் சரிங்களா இதை கிளியராக பார்த்துக்கோங்க ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க வேறு ஒரு நாட்டில் போயிட்டு நீங்கள் குடியுரிமை வாங்கக்கூடாது போகும்போது நீங்கள் வந்து எதிரிகளிடம் பேசுவது அதாவது உங்களோட ரகசியத்தை சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்புறம் ஏழு வருஷம் தொடர்ந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடாது இந்தியாவில் வந்துட்டு வந்துட்டு போயிடணும் தொடர்ந்துங்கிறது ரொம்ப முக்கியம் கண்டினியூஸ்லி அதாவது ஏழு வருஷமாக இருக்கவே கூடாதாங்கிறது இல்லை போயிட்டு போயிட்டு வந்துடணும் ஓகேவா ஸோ அதுதான் ஸோ இப்போ ஆர்டிகல்ஸ் என்னென்ன டீல் பண்ணுது பாருங்கள் எஸ் ஆர்டிகல் ஃபைவ்லேருந்து லெவன் வரைக்கும் ஒரு கிளான்ஸ் பார்த்தரான் எஸ் ஆர்டிக்கல் ஃபைவ் என்ன சொல்லுது பாருங்கள் அரசியல் அமைப்பு துவங்கும் பொழுது குடியுரிமை வழங்குவது பற்றி அதானே நம்ம பார்த்தோம் நாலு பாயிண்ட்டு ரைட் நீங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிக்கணும் நான் இன்னும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவை பற்றி பேசவே இல்லை இப்போ வரைக்கும் பேசினது எல்லாமே ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டியை பற்றி மட்டும்தான் ஓகேங்களா ஸோ அரசியல் அமைப்பு துவங்கும் பொழுது குடியுரிமை வழங்குவது பற்றி ஆர்டிகல் ஃபைவ் சொல்லுது ஆர்டிகல் சிக்ஸ் என்ன சொல்லுது பாருங்கள் பாகிஸ்தானிலிருந்து இந்தியா வந்தவர்களுக்கான குடியுரிமையை பற்றி ஆர்டிகல் சிக்ஸ் சொல்லுது அதான் நம்ம செகண்ட் பாயிண்ட்டாக பார்த்தோம் இல்லையா செவன்த் பாயிண்ட் பாருங்கள் பாகிஸ்தானுக்கு சென்றவர்களின் குடியுரிமை பற்றி அதாவது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு திருப்பி பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கே அன்ட்டாங்க இல்லையா ஸோ அதை பற்றி ஆர்டிகல் செவன் சொல்லுது ஆர்டிகல் எயிட் என்ன பாருங்கள் இந்தியாவிற்கு வெளியில் வாழும் மக்களின் குடியுரிமை பற்றி சொல்லுது ஓகேவா நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா வெளியில் இந்தியாவுக்கு வெளியில் வாழக்கூடிய மக்களோட மக்கள் வந்து எப்படி குடியுரிமை வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிச்சு இப்போ அடுத்து பாருங்க லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பார்த்தோம் இல்லையா இந்தியா அல்லாத நாட்டில் குடியுரிமை பெற்றவர்களுக்கு இந்திய குடியுரிமை ரத்து பர்சன்ஸ் வாலண்டியர்லி அக்வயரிங் சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஃபாரின் ஸ்டேட் நாட் பி நாட் டு பி அஸ் சிட்டிசன் அதாவது இந்த ஃபாரின் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய பேர் ஃபாரின் போயிட்டு வந்தேன் ஃபாரின் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இப்போ இந்த ஃபாரின் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியா அல்லாத நாடு எல்லாமே ஃபாரின் தான் சரிங்களா ஸோ அதை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாலே அதுக்கு பேர் வந்து இந்தியா அல்லாத நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாலே அதுக்கு பேர் ஃபாரின் தான் ம் அது ஃபாரின் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம ஓகேங்களா பல பேர் அதிலே டவுட்டாக தான் இருப்போம் ஸோ இப்போ அடுத்து பாருங்கள் யாருக்கெல்லாம் குடியுரிமை நீட்டிப்பு அப்படிங்கிறத பற்றி கண்டினியூன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் டு சிட்டிசன்ஷிப் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எதுக்கு அப்படின்னா ரீசெண்டாக தான் ஆட் பண்ணாங்க அதாவது என்ன அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல இதை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகேவா உங்களுக்கு இதை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் தெளிவாக சொல்கிறேன் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்க்கும்போது இது உங்களுக்கு தெரியும் பார்லிமெண்ட் டு ரெகுலேட் தி ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பை லா குடியுரிமை பற்றி சட்டம் இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்குத்தான் உள்ளது சரிங்களா மாநில சட்டமன்றத்துக்குலாம் கிடையாது பாராளுமன்றத்துக்கு தான் இந்த அதிகாரம் இருக்குது ஸோ இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு திருத்தம் வந்து அமித் அமித்ஷாவால் செய்யப்பட்டது இல்லையா ஸோ அது அமித்ஷா எங்கே இருக்காருங்க பாராளுமன்றத்தில் தான் இருக்கிறார் ஓகேங்களா பெரும்பான்மை நிறைவேற்றப்பட்டு குடியுரிமை திருத்தம் வந்து உருவாக்கப்பட்டது இப்போது மாற்றப்பட்டது இல்லையா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ இப்போ அதை பற்றி சொல்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் பதினொன்று ஸோ அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம் இன்னும் இதில் வந்து குடியுரிமை சட்ட திருத்தம் வந்து இந்திய குடியுரிமை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் என்ன சொல்லியிருக்காங்க என்னென்ன மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க என்னென்ன விஷயங்கள்லாம் க்ளியராக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் சரிங்களா இது யூனியன் டெரிட்டரியில் கம்ப்ளீட்டாக முடித்தோம் சிட்டிசன்ஷிப்பில் பாதி முடிச்சிருக்கிறோம் ஓகேவா மிச்ச பாதியை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கிளியராக பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இதோட இது ரிலேட்டடாக நான் கொஸ்டின்ஸ் எழுதி பார்க்கணும் அப்படின்னா கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன் ஓகேவா அதுவும் பாருங்கள் கொஸ்டின்ஸும் வீடியோஸில் இருக்குது யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும் ஓகேவா அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எப்போ வேணாலும் அஸ்எஸ்எஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலாம் ஓகேங்களா க்ளியராக தினமும் பாருங்களேன் என்ன பிரச்சனை ஒரு ஒன் ஹவர் வீடியோ போட்டிருக்கோம் ஓகேவா ஒன் ஹவர் கிளாஸ் போயிருக்கு அதை க்ளியராக பாருங்கள் தினமும் ஒன் ஹவர் ஓகேவா கிளியராக பாருங்கள் ஸோ விஷயங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் சரி விஷயங்கள் வெரி ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்